கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை தணிக்கவும் பரஸ்பரம் படைகளை விலக்கிக் கொள்வதை விரைவுபடுத்தவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இந்திய சீன எல்லைப் பகுதியான கிழக்கு லடாக்கு அண்மையில் இருதரப்பு ராணுவத்தினருக்கும் ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் சீன ராணுவ தரப்பில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இருநாட்டு ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் எல்லைப் பகுதியிலிருந்து படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்வது குறித்தும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இருதரப்பிலும் வலியுறுத்தப்பட்டது இந்திய தரப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங்கும் சீன தரப்பில் திபெத் பகுதிக்கான லெப்டினன்ட் ஜெனரல் லியூ லின் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்திய எல்லைக்குள் உள்ள சுஷில் என்ற இடத்தில் இந்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது இருநாட்டு ராணுவ மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை இதுவாகும் கடந்த ஜூன் பதினேழாம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் தொலைபேசியில் நடத்த பேச்சுவார்த்தையில் எல்லை விவகாரத்தை பொறுப்பான முறையில் கையாள்வது என ஒப்புக்கொள்ளப்பட்டது இதன் தொடர்ச்சியாக மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தளபதி எம் எம் நரவணே ஆகியோர் லடாக் பகுதிக்கு நாளை நேரில் செல்லக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்